ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீகார்ட் இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்தால் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகள், மற்ற சில விஷயங்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது எதை எது செய்யக்கூடாது, என்னென்ன அவாய்ட் பண்ணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம், என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஜிபேவோ ஃபோன்பேவோ 50 ரூபா பே பண்ணிக்கிட்டிங்கன்னா என் ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதுலேயும் 50 ரூபா கொடுத்து பே பண்ணிக்கிட்டிங்கன்னா என் ஃபோன் நம்பர் கிடைக்கும். ஜாயின் பண்ண தெரியாதவங்க ஜிபே பண்ணிடுங்க. இது உங்களுக்கு முழுக்க முழுக்க விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பொரிச்ச உணவுகளை முக்கியமாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஆயில் ஐட்டம்ஸ் நம்ம உடம்புல எந்த அளவு இருக்கோ அந்தளவு வந்து நீர்க்கட்டி வந்து மேலும் மேலும் பெருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க வந்து ஆயிலில் பொரிச்சதை சாப்பிட வேணாம். அதாவது ஃப்ரைடு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, ஃப்ரை பண்ண ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்லா தூங்கணும். தூங்காமல் இருந்தாலும் இந்த பீகார்ட் இஷ்யூஸ் சரியாகாது. ஸோ எந்தளவு நீங்கள் தூங்குறீங்களோ அந்தளவு வந்து உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அட் தி சேம் டைம் ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறப்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நல்லா தூங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கேக்கு ஐஸ்கிரீமு அதெல்லாம் சாப்பிட்லாமான்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. கேக்கு, அதே மாதிரி வந்து அந்த கேனில் ஜூஸ் தருவாங்கள்ல, ஃப்ரூட்டி அந்த மாதிரி வந்து கேன் ஃப்ரெஷ் ஜூஸ் எவ்வளோ வேணுமாலும் குடிக்கலாம். ஆனால் அந்த மெராண்டா, ஃப்ரூட்டி, அதே மாதிரி வந்து செவனப்பு, இந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவில் ஃபில் பண்ண எந்த ஒரு ஜூஸும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, 10 ரூபா ஜூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு மாதிரி கூழ் இதில் வச்சு அடியில் குழி குழியாக 5 குழி இருக்கும். பாதாம், ரோஸ் மில்க்கு, ஃப்ரூட் மிக்சர் எல்லாமே சேர்ந்தாப்பில் இருக்கும். அந்த ஜூஸை குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. அதில் பார்த்திங்கன்னா, ஃப்ரூட் மிக்சர் வேணுமா குடிக்கலாம். ஏன்னா அதில் எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்துருக்கு. இருந்தாலும் வந்து நான் ப்ரெக்னென்சி டைம்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்து அதில் பப்பாயா அதே மாதிரி பைனாப்பிள் எல்லாமே இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரி, நான் அப்போ என்ன தான் குடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்குது பாருங்கள், அப்போவே ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க பாருங்கள். அந்த ஜூஸை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வந்து பீஃப் நீங்கள் சாப்பிடவே கூடாது. அல்மோஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ பீஃப் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பீஃப்க்கும் பீகாட்க்கும் ரொம்ப தூரம். ஸோ வந்து பீஃப் முடிஞ்சளவு மாட்டிறச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாட்டிறச்சி வந்து முடிஞ்சளவு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வந்து இந்த சோடாலாம் குடிப்பாங்கல்ல, குண்டு சோடா அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்கல்ல கடையில், ஒயிட் கலர் சோடா, பன்னீர் சோடா அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஜூஸ் ஐட்டத்தோடு சேர்ந்து வந்துடும். இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணுறேன், அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, நான் அப்போ என்ன இது பண்ணலான்னா, இளநீர் குடிக்கலாம். இளநீர் வந்து ரொம்ப 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 நல்லது. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு பீரியட் சரியாக ஆகாமல் அது எல்லாமே அப்படியே சேர்ந்து 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 சின்ன சின்ன நீர்க்குமிழிகளாக உங்கள் கர்ப்பப்பையில் தங்கிடும். அதனால் கருமுட்டையை வெடிக்க விடாது, வளர விடாது, குழந்தை ஃபார்ம் ஆக விடாது. இதனால தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறப்ப டிலே ஆகுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீர் எந்தளவு போதோ அந்தளவு நீங்கள் வந்து என்னென்ன சாப்பிட்லாமோ அது எல்லாமே சாப்பிட்லாம். காமனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அதுக்காக தான் நான் முருங்கைக்கீரை ஜூஸ் குடிங்க 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 நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரெக்னென்ட்டான 2 பீகார்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, முருங்கைக்கீரை ஜூஸ் தான் தொடர்ந்து 3 மாதம் குடித்தாங்க. டெய்லி ஒரு நாள் கூட அவங்க மிஸ் பண்ணாமல் குடிச்சாங்க. அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ஒரு 2 மாதம் தான் ஃபாலோ பண்ணாங்க, அவங்க கிளிக் ஆகிடுச்சு. இன்னொருத்தவங்க 3 மாதம் ஃபாலோ பண்ணாங்க, ஓகே கிளிக் ஆகிடுச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன், இது லைவாக நடந்த உண்மையான ஒரு விஷயம். முருங்கைக்கீரை ஜூஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வந்து கொலஸ்ட்ரால் இல்லாத உணவுகளாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும், கொழுப்பு சத்து இருக்க உணவுகளை வந்து முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிடணும். வெண்ணெய், நெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பால்லே வந்து அந்த எரும மாட்டு பால் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. நார்மலாக பசுமாட்டு பால் வாங்கி குடிக்கலாம். அதுவும் வந்து கரெக்டாக லிமிட்டடாக, ஒரு நாளைக்கு 200 ml தான் வந்து ஒரு லிமிட்டடான நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ரென்த்தியான மில்க் வந்து எவ்வளோ சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 200 ml தான். ஸோ 200 ml ஒரு பெரிய கிளாஸ் நிறையா, அது மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுலேயே வந்து எருமை மாட்டு பால் கொழுப்பு அதிகமாக இருக்க மில்க்குன்னு தனியாக விற்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேக்கெட் பால் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அதுலேயும் கொழுப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மில்க்காக வாங்கி நீங்கள் குடிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ்ஜில் என்ன தான் சாப்பிட்லாம் என்ன தான் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபிஷ்ஷு நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் எதுவும்னாலும் வந்து உங்களுக்கு லிமிட்டடாக நீங்கள் சாப்பிட்ணும். அதே மாதிரி வந்து சிக்கன் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஃபிஷ்ஷு நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் லிமிட்டடாக சாப்பிட்றது பெஸ்ட்டு. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னான்னு கேட்டிங்கன்னா வேணான்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கோ இல்லை நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கோ நான் சொல்கிற ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, முடிஞ்சளவு ஒரு 2 மாதம் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதனாலனா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகி ஒரு 2 வாரம் கழித்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நம்ம உடம்பு வந்து அதுக்கு அடாப்ட் ஆகுமா, நான் ஃபிஷ் சாப்பிட்லாமா சிக்கன் சாப்பிட்லாமான்னு கேட்டுக்கிட்டு சாப்பிட்றதா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இப்படி தான் சாப்பிட்ணுன்னு நான் உங்களை கம்பல் பண்ண விரும்பலை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதுதான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நான் சொல்லிட்டு வரேன், அவங்களும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனிப்பு, ஸ்வீட்டு. ஸ்வீட்டுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரங்க. இது நார்மலாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்களுக்கும் சரி, பீகார்டு இருந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒயிட் சுகர் ஸ்வீட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு கெடுதல் தான் நம்ம உடம்புக்கு. ஸோ நார்மல் பீப்புளுமே வந்து ஒயிட் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக வந்து பனவெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை பெஸ்ட்டு, பனவெல்லாம் கூட வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டு சர்க்கரை அதுக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து முளைக்கட்டிய பயிர் சாப்பிடுவாங்க. இது அது எப்படி உங்களுக்கு முளைக்கட்டுறதுன்றது நான் சொல்கிறேன். அதாவது வந்து நீங்கள் தானியெல்லாம் வாங்கி வச்சுட்டு முளைக்கட்டிய பயிர் வகைனாலே ஒரு 2-3 பயிர் வகைகள் சொல்லுவாங்க. சுண்டல், பச்சைப்பயிறு, அதே மாதிரி வந்து ராகி கூட முளைக்கட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் ஊற வச்சிடணும். 8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு பிழிஞ்சு ஒரு ஒயிட் கலர் துணியில் கட்டி வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் வந்து அது மறுபடியும் ஒரு 8 ஹவர் ஆகணும், குட்டி குட்டியாக முளைச்சிருக்கும், செடி முளைக்கிற மாதிரி. அதை அப்படியே நீங்கள் ஒரு 11 மணி 3 மணி போல் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். காஃபி டீ முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக வந்து ஜூஸு, ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்ப உங்களுக்கு டயட்டும் மெயின்டைன் ஆகும். ஸோ பீக்காடை பொறுத்த வரைக்கும் டயட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட வெயிட்டு கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து கொலஸ்ட்ரால் இல்லாத உணவுகளும் நான் எடுத்துக்க சொல்கிறேன். டயட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணி, பேசிக் எக்ஸசைஸ், சும்மா உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது, வேகமாக நடந்து வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருந்தாலே போதும், கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நல்ல ஹைட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹைட்டுக்குன்னு ப்ராப்பர் வெயிட் இருக்கும். அது உங்கள் வெயிட் மிஷின்லே வந்து சொல்லுவாங்க, காட்டுவோம், அந்த மிஷின்லே தெரியும். ஸோ உங்களுக்கு ஹைட்டுக்கேற்ற வெயிட்டு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இல்லை எனக்கு 65 கிலோ இருக்கேன் அப்படின்னா அது அதிகம் கிடையாது. எனக்கு ஹைட் நல்லா 5.3 இருக்குது. 5.3க்கு 65 கிலோன்றது ஒரு சாதாரண நார்மலான வெயிட்டு. நீங்கள் ஹைட்டுக்கேற்ற வெயிட்டு தான் பார்க்கணும். ஹெல்த்தி வெயிட்டு மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம். நம்ம வெயிட் லாஸ் முக்கியம் இல்லை, ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹைட்டுக்கேற்ற வெயிட்டாக நீங்கள் இருக்கணும், அது ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் என்னென்ன அவாய்ட் பண்ணாங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணாங்கன்றது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஆக்சுவலி எல்லாருமே மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு கூட சொல்லணும், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.